இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் வயிற்ற புடிச்சுக்கினே வந்தான் என்கிட்ட. நானும் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ப்ரோ என்னன்னு தெரியல ப்ரோ, ரெண்டு நாளா சரியா பாத்ரூமே போல ப்ரோ, வயிறும் பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். டே, நீ மலத்தை கட்டக்கூடிய பொருள் எதனா சாட்டிருப்ப, அதனாலதான் உனக்கு மலச்சிக்கலே வந்துச்சு. இந்த மலச்சிக்கல் தானே நம்ம உடம்புல பலச்சிக்கலை உருவாக்கும். அதுக்குதான் மலத்தை கட்டக்கூடிய எந்த பொருளையுமே சாப்பிடக்கூடாது. சரி ப்ரோ, இந்த மலச்சிக்கல் வராம இருக்க நான் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். டே, நீ அதுக்கு முதல்ல நார்ச்சத்து மாவு சத்து அதிகமா உள்ள பொருளை சாப்பிடணும். முக்கியமா ஒரு நாளைக்கு நீ 3 லிட்டர் தண்ணி குடிச்சாலே போதும், கண்டிப்பா உனக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. டேய், இது மாதிரி மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கு என்கிட்ட ஆதி காலத்து ட்ரீட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும், ஆனா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். சரி வாடா, அந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு சொல்லித்தர அப்படின்னு சொல்லிட்டு வயக்கம் போல எங்க பசங்களை கூட்டுன்னு கிளம்பிட்டான். டேய் தம்பி, இந்த 2 வாழைப்பயம் தானே உன்னோட மலச்சிக்கலே சரி செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே கையில இருந்து வாழைப்பயத்தை பிடுங்கி தம்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் வேக வேகமா. ஒருவேளை இப்படி சாப்பிட்டதாலதான் தம்பிக்கு மலச்சிக்கல் வந்திருக்குமோ? டேய் தம்பி, இப்படி எல்லாம் சாப்பிட்டாக்கா உன்னோட மலச்சிக்கல் சரியாவாது. நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டெய்லிக்கும் 2 வாழைப்பழம் சாப்பிடு, கண்டிப்பா உன்னோட மலச்சிக்கல் பிராப்ளம் எல்லாம் ஒரே மாசத்துல சரியாயிடும். இதே மாதிரியே உனக்கு அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுனாக்கா உன்னோட முகத்துல பருக்களும் வாய் துர்நாற்றமும் வரும். முக்கியமா இந்த மூல நோய் வரதுக்கு காரணமே இந்த மலச்சிக்கல் தான். சரிடா தம்பி, இனிமே நீ டெய்லிக்கும் 2 வாழைப்பழம் மட்டும் சாப்பிடு, உனக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அனுப்பிச்சிட்டுங்க வீட்டுக்கு.